कैमरा रोलिंग एक्शन। அந்த ரெண்டு ஸ்கிரீன் பிளேயுமே இன்ஸ்டியூட் மாணவர்கள் தான். ஒன்று பொம்மரில்லோ, இன்னும் இது. ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப நன்றி. என்ன வளர்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்ஸ்டியூட். உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது, இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 1001 படத்துக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் அடையாறு திரைப்பட கல்லூரி தவிர யாரும் உட்படல. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா தான் ஃபியூச்சரில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறீங்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு இங்கே யூனிட்னு ஒன்று அமையும். முகத்தை நான் கர்நாடகில பார்க்குற தைரியத்தை கொடுத்ததே இந்த கல்லூரியில் தான். உங்களுக்கு திரைப்பட துறை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்களுடைய திறனை பட்டை தீட்டி கொண்டு நீங்கள் சென்றால் உங்களை வரவேற்க அவர்கள் தயாரா இருக்கிறார்கள். Especially came only for this only to attend Naval Institute. Thank you for inviting me here at the institute. வணக்கம். எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திரைப்படக் கல்லூரி கிட்டத்தட்ட 71 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் கொண்டது. ஆண்டு இந்த திரைப்படக் கல்லூரி சிபிடியில் ஒரு அங்கமாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எல்சி என்று எஸ்சி என்கின்ற ஒரு பட்டயம் வழங்கப்பட்டது. அது லைசென்ஷியேட் இன் சினிமாடோகிராஃபி அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங். அதன் பின்னர் 1960ஆம் ஆண்டிலிருந்து டிஎஃப்டெக் டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி என்கின்ற ஒரு பட்டயம், டிப்ளமா சினிமாடோகிராஃபி, சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஃபிலிம் ப்ராசஸிங். பின்னர் 1971-72ஆம் ஆண்டுகளில் இயக்குதல் துறை, டிப்ளமா இன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், தென் டிப்ளமா இன் ஃபிலிம் எடிட்டிங் ஆகிய இரண்டு பிரிவுகளும் தொடங்கப்பெற்றது. எப்பொழுதுமே ஒரு இயக்குனரை கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று கூறுவார்கள். இந்த துறையானது தொடங்கியதற்கு பிறகு ஏறக்குறைய 1000கணக்கான இயக்குனர்கள் உருவாகி இருக்கிறார்கள் நமது கல்லூரியில் பயின்றதன் மூலம். அந்த வகையிலே இந்த திரைக்கதை மற்றும் இயக்குதலை பயிற்றுவிக்கக்கூடிய நமது கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த துறையானது திரைக்கதையை இயக்குதலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வரும் எண்ணற்ற மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, இப்படித்தான் திரைக்கதை எழுத வேண்டும், இப்படித்தான் இயக்க வேண்டும், இப்படித்தான் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நமது ஆசிரிய முன்னோடிகள் இன்று வரை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் வருடமானது ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எல்லா சப்ஜெக்டும், அதாவது சினிமோகிராஃபி, சவுண்ட், எந்த இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் எல்லா பேசிக்ஸும், எல்லா சினிமானுடைய பேசிக்ஸ் எல்லாமே முதலாண்டில் சொல்லித்தரப்படுகிறது. 2ஆம் ஆண்டு வரும் பொழுது ஒவ்வொரு யூனிட்டாக பிரிக்கப்பட்டு அவங்க அவர்களுடைய தனி கோஆர்டினேஷன் ப்ராக்டிக்கல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும்.
ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி, அதுக்கடுத்து சீன் எக்ஸைஸ். ஒரு காலத்தில் சாங் ப்ராக்டிஸ் இருந்தது, டைலாக் ப்ராக்டிஸ் என்றெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்லூரி தற்காலத்தில் கலர் வந்த பிறகு கலருக்கு மாற்றப்பட்டு தற்போது டிஜிட்டல் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நம்முடைய கோஆர்டினேஷன் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அவார்ட் பண்ணுறது வந்து டிப்ளமோ இன் சவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் அவார்ட் பண்ணுறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. எஸ்பெஷலி சவுண்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லைவ் ரெக்கார்டிஸ்டாக போடலாம், ஸ்டுடியோ பேஸ்ட் ரெக்கார்டிஸ்டாக போடலாம், ஸ்டுடியோ பேஸ்ட்லேயே மாஸ்டரிங் போடலாம், தேட்டர் சர்வீஸிங்னு ஒன்று இருக்குது, அண்ட் அக்வஸ்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். தட் மீன்ஸ் சவுண்டு வந்து இந்த ஏரியாவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி இன்டீரியர் டிசைனோட கம்பைன் ஆகி அவங்க ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் பெஸ்ட் இன்டீரியர் டிசைனராகவும் இருக்காங்க. ஸோ எல்லா சைட்லேயும் போகலாம். இதை தவிர்த்து இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் சைடில் டேலண்ட்டாக இருக்கவங்க அசம்பிளிங் பண்ணி செப்பரேட் ஆம்ப்ளிஃபையர்ஸ், டிசைனிங்ஸ் ஆஃப் மெனிமோர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அண்ட் அவர் பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் இன் இஸ்ரோலேயே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாணவர்கள் வெளிவரும் பொழுது, படித்து முடித்து வெளிவரும் பொழுது அவங்க இண்டஸ்ட்ரியலி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மீட் செய்யும் அளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் ட்ரைனிங்கில் இங்கே உருவாக்கப்பட்டு டாவின்சி ரிசால், மற்ற வித் ப்ரொஜெக்டர் ஒரு மிஷினும், அப்புறம் வித்தவுட் ப்ரொஜெக்டர் ஒரு மிஷினும் இங்கே நிறுவி அமைக்கப்பட்டு மாணவர்கள் அதில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று முதல் பேட்சு செல்ல இருக்கிறார்கள். வெளியே ஃபிலிமில் இருந்த பொழுது மாணவர்கள் கலர் நெகட்டிவ் டெவலப்பிங், கலர் பாசிட்டிவ் டெவலப்பிங், கலர் அனலைசிங், டேபிள் கிரேடிங் முதலிய பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் நம்முடைய மாணவர்கள் பணியாற்றி வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில். எடிட்டிங் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபில்ம் ஆர்ட். புடோக்கினோட ஸ்டேட்மெண்ட் இது. அவர் வந்து படத்தொகுப்போட உன்னதத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எடிட்டிங்கிறது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு விஷயம். எடிட்டிங் ரூமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராமேன் மிஸ்டேக் பண்ணலாம், ஒரு டைரக்டர் மிஸ்டேக் பண்ணலாம், ஒரு டெக்னீஷியன், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணலாம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு படத்தொகுப்பாளரோட முக்கியமான வேலை. 1992 வரை பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்கப்பட்டு இருந்தது. 92க்கு அப்புறம் வந்து கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கலர் வந்த பிறகு சில எக்ஸசைஸ்கள் ஸ்கிப் பண்ணி இதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை யூனிட் பிரிக்கப்பட்டு செகண்ட் இயரில் சில எக்ஸசைஸும் ஃபைனல் இயரில் சில எக்ஸசைஸும் போயிட்டு இருந்தது. ஃபைனல் எக்ஸசைஸுங்கிறது வந்து டிப்ளமோ ஃபிலிம். அந்த டிப்ளமோ ஃபிலிமுக்கு வந்து 10 மினிட்ஸ் எடிட்டட் லென்த் வர மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அரசாங்கத்தால் மாணவர்களுக்கு ஃபிலிம்லேருந்து எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே வழங்கப்படுகின்றன. தேர்ட் செம் பிகினிங்லேயே அவங்களோட ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ராஜெக்ட் பேர் வந்து கண்டினியூட்டி. ஸோ அது மற்ற எல்லா பேட்ச் பசங்களும் பண்ணுவாங்க. சவுண்ட் பசங்க எப்படி பண்ணியிருந்தாங்க முன்னாடி அப்படின்னா, ஜஸ்ட் தே வாட்ச் த ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷனை வந்து எப்படி கேரி அவுட் ஆகுதுன்றத ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த செகண்ட் ப்ராஜெக்ட் இஸ் கால் பிரேக் டவுன். இது ஃபிலிம் இருந்தப்போ பசங்க பண்ண ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ். இட்ஸ் அ டோட்டல் டீம் ஒர்க். ஒரு டேரக்டர் இருப்பான், ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஒரு எடிட்டிங், ஒரு ஃபிலிம் ப்ராசஸ், ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அண்ட் இது மாதிரி 5 பேராக சேர்ந்து பண்ணக்கூடிய, அவங்க 5 பேரும் சேர்ந்தது ஒரு டீம். அந்த டீமுக்கு ஒரு கதை எடுத்துக்கிட்டு அவங்க 5 பேரும் அதில் அவங்கவுங்களோட பார்ட்டிசிபேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை கொண்டு வருவாங்க. தொலைக்காட்சி தயாரிப்பு பிரிவு என்கின்ற பிரிவு 1984 இங்கே தொடங்கப்பட்டது. அதுவரை டிஎஃப்டி என்று வழங்கப்பட்டு வந்த இந்த பட்டயம் 1984-85 முதல் டிஎஃப்டி அண்ட் டிவிபி, டிப்ளமா அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் என்கின்ற ஒரு பட்டயம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த தொலைக்காட்சி பிரிவில் மாணவர்களுக்கான வீடியோகிராஃபி, எவ்வாறு தொலைக்காட்சியில் எவ்வாறு கேமராவை இயக்குவது, வீடியோ எடிட்டிங், வீடியோ படத்தொகுப்பு போன்றவைகள் இங்கே கற்றுத்தரப்படுகிறது. இந்த இங்கே உள்ள இந்த மாணவர்கள், இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இது ஒரு காமன் சப்ஜெக்ட் மாதிரி. எல்லா அனைத்து மாணவர்களும் இந்த சப்ஜெக்டை படிக்கிறாங்க. இதில் வந்து குக்கி அப்படிங்கிற ஒரு 2 நிமிட படத்தை ஒவ்வொரு மாணவனும் ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. சீன் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவோம். சீன் எக்ஸைஸ்னால் ஒரு கதையை மட்டும் எடுத்துகிட்டு அதை பல ஷார்ட்ஸ்களாக பிரிச்சுட்டு
வேறு சவுண்டு டைலாக் ஒன்லி டைலாக் சவுண்டு இது எதுவும் இல்லாமல் மியூசிக் எதுவும் இல்லாமல் ஒன்லி டைலாக் மூலமாக கதை சொல்கிறது தான் சீன் எக்ஸைஸ் சொல்கிறது. இதில் தான் படத்தொகுப்பு மாணவர்கள் வந்து நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவர்லேப் டெக்னிக்கு, ஒரு இன்டர் கட்டிங், பேரல் கட்டிங், இப்படி நம்பர் ஆஃப் எடிட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுற வாய்ப்பு வந்து அந்த எக்ஸைஸில் சீன் எக்ஸைஸில் அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு தேர்ட் இயர் வந்தாங்கன்னா, தேர்ட் இயர் வந்தாங்கன்னா மெயினாக ப்ராஜெக்ட் சொல்லணும்னா மிஸான் ஷாட்னு சொல்கிறது, ஒரே ஷாட்டில் பல ஆங்கிளில் கவர் பண்ணி கதையை சொல்கிறது மிஸான் ஷாட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரெண்டு நாள் ஷூட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ரி ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி இன் அண்ட் அவுட் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட்லாம் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்த பிறகு அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றிலாம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் மறக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி நான் இப்போ ரிமைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சிங்கர்னாமீட்டர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு சவுண்டும் பிக்சரும் ஒன்றா சேர்த்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதுக்கு பிறகு அப்போ இருக்கிற வியூவிங் மிஷின், வியூவிங் மிஷின்னா ஒரு ஷார்ட் டைரக்ட் எடுத்துருக்கிறத சூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின் தான் வியூவிங் மிஷின் சொல்கிறது. அந்த வியூவிங் மிஷின் பேர் அப்போ மூவியாலா, பேபி மூவியாலா, ஸ்டீன் பேக், இந்த லெவல் வரைக்கும் டெவலப் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2005 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவு டிஜிட்டல் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. மெயினாக எஃப்சிபிங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 6 சிஸ்டம் வாங்கி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்தோம். அப்போவும் ஃபிலிம் மெட்டீரியலில் தான் யூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் ஃபிலிம் எடிட்டிங் ஒர்க் ஸ்டேஷன் மூலமாக ட்ரைனிங் கொடுத்தோமே ஒழிய, பட் பேசிக் வந்து ஃபிலிமில் தான் எடிட்டிங். பட் நவ்வடேஸ் 2016 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிலிம் மெட்டீரியலே இல்லாத சுச்சுவேஷனில் கேமரா ஒர்க் ஸ்டேஷன்ஸு, டப்பிங் ஸ்டுடியோஸ் எல்லாமே டிஜிட்டல் மயமாக ஆன இந்த காலத்தில் நாங்களும் படத்தொகுப்பு பிரிவில் வந்து ஃபிலிம் எஃப்சிபிங்கிற சாஃப்ட்வேர், லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், அது மாதிரி ஆவிட் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வச்சு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். திரைப்பட உலகம் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் நமது கல்லூரியின் வளர்ச்சியும் அதனுடன் ஒப்பிட்டு வளர்ந்து கொண்டே வந்துள்ளது. 2014 வரை கலர் ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2014 முதல் இண்டஸ்ட்ரியில் எப்படி டிஜிட்டல் வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்முடைய கல்லூரியிலும் டிஜிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஆரம்பித்திருக்கிறோம். லாஸ்ட் இயர் அதாவது 2015 நம்முடைய டிப்ளமோ ஃபிலிம் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ரெட் கேமரா, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற அலெக்ஸா ரெட் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளும் ரெட் ட்ராகன் கேமராவோட 14 டிப்ளமோவும் நல்ல முறையில் முடித்து நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியோடு ஒப்பிடும்போது இண்டஸ்ட்ரியோடு போட்டி போடுற அளவுக்கு நம்முடைய மாணவர்களும் தகுதி பெற்று வருகிறார்கள் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். ஃபைனலாக அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட் தான் டிப்ளமோ ப்ராஜெக்ட்டு. முழுக்க முழுக்க 13 நிமிஷத்தில் எல்லா சினிமா எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு சின்ன கதையை எடுத்துகிட்டு அதில் எல்லா எடிட்டிங் டெக்னிக்ஸு, அதர் டெக்னிக்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, எவ்ரி திங் அவங்க வந்து பசங்க வந்து அதில் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறோம். So once the final sync dialogue, final effects and BGM tracks are ready, we give it for the 5.1 mixing. If we are going to do the 5.1 surround sound mix, the individual separate tracks are given to the mixing department. Here in mixing studio for the 5.1, with these three different types of audio, we'll be doing a separate premix of dialogue and then a separate premix of for effects, and then finally the premix for the BGM score will be done. After everything is premixed, we have the basic three stems for dialogue, effects and music, which will be finally balanced and given the 5.1 output. So this 5.1 balance will be done based on the types of tracks we have or the type of genre of the film that we are doing, and it's completely creative. Like where we want to pan the audio, what level we want to fix, everything is completely creative and based on the need we have.
மாணவர்களை போன வருஷம் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஜென்ரேஷன் போய் புது ஜென்ரேஷன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் போன வருஷம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இருந்தது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் ஆத்தென்டிக்காக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வெளியில் போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கிறத விட, ஆனால் அவனை மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு வருஷம் கற்றுக் கொடுக்கறதுனால என்னென்னா, அவன் ஒரு ஃபில்ம் மேக்கராக வெளியில் போகிற ஒரு வாய்ப்பு இந்த திரைப்பட கல்லூரியிலேருந்து படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நிதர்சனமான உண்மை. இந்த திரைப்பட கல்லூரி தங்களது கனவுகளை கண்களிலும் மனதிலும் சுமந்து வரும் பல ஏழை மாணவர்களுக்கும் எளிய மாணவர்களுக்கும் இது ஒரு வாசலாக இருக்கிறது. எங்கே போகிறதுக்கான வாசல்னா, திரைப்படத்துறையை நோக்கி செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக இது அமைகிறது. அவர்களுடைய கனவுகளை அவர்கள் அடைவதற்கு ஒரு முகாந்திரமான இடமாக இது அமைந்து வருது. தமிழ் தென்னிந்திய திரைப்பட உலகில் மட்டுமல்ல, வடஇந்திய திரைப்பட உலகத்திலும் பல்வேறு நிலைகளில் நம் மாணவர்கள் இருக்காங்க. அதற்கான ஒரு இடமாக ஒரு ஆலமரமாய் இந்த திரைப்படக் கல்லூரி அமைந்துள்ளது. ஏன்னா நேற்று வரை இது வெறும் டிப்ளமாவாக இருந்தது, இன்றைக்கு இது டிகிரியாக மாறியிருக்கு. ஒரு 4 வருட ஒரு பட்டம் தரக்கூடிய ஒரு கல்லூரியாக மாறியிருக்கிறது. உண்மையான திரைப்படக் கல்லூரியாக இப்பொழுது மாறியிருக்கிறது. இது மேலும் ஒரு ஆராய்ச்சி கூடமாக, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய முதுநிலை பட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு கல்விக்கூடமாக, ஒரு ஆராய்ச்சி கூடமாக மாறும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை.